ஐயா வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா பேர் சேகர். சேகர், இப்போ ஜெய்பீம் படம் பாத்தீங்களா? உங்ககிட்ட பல சேனல்லேருந்து வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்களா? எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த அந்த படத்துல வர்ற ராசா கண்ணன் ஒருத்தர் வந்து இறக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த ராஜா கண்ணுக்கும் உங்களுக்கு என்ன உறவுங்க? அவர் வந்து எங்க தாய், எங்க அம்மாவோட அண்ணன், தம்பி. அவருடைய அவருடைய அக்கா மகன் நீங்க? சரிங்க சரிங்க. இப்போ இந்த ஊர்ல தான் அந்த அவங்க இருந்தாங்க இல்லைங்களா? இது வந்து இந்த ஊர் பேர் சொல்லுங்க. இந்த ஊர் பேர் முதனை. முதனை. இந்த பிரச்சனையில உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருங்க? ஹெல்ப் பண்ணது நம்ம கோவிந்தன் தலைவர் தான். அவர் தான் கோவிந்தன். ஓகே, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற கோவிந்தன். அவர் வந்து என்ன, அவர் வந்து என்ன சமூகங்க? வன்னியர். கேஸ்ட் பரையாச்சு. சரிங்க. இப்போ இதில் பாதிக்கப்படுறதா, இதில் வந்து பாதிக்கப்பட்டதாக காட்டுறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து இருளர் சமூகம் பாதிக்கப்பட்டதாக காட்டியிருக்காங்க படத்தில். நீங்கள் வந்து இருளருங்களா? இருளர், நாங்கள் குறவர். நாங்கள் வந்து குறவர், செட்டவரும் குறவர், நாங்களும் குறவர். ஆனால் படத்தில் அந்த மாதிரி எல்லாம் இருளவருங்க வச்சு எடுத்துருக்காங்க படத்தில். அப்படி எடுத்துருக்காங்க. சரிங்க சரிங்க. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு சில அமைப்புகள் என்ஜிஓஸ் மூலியமாக சில உதவி பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது உதவி ஏதாவது வந்துச்சிங்களா? இன்னும் எதுவும் என்ன கண்டுக்கல, எதுவும் இல்லைங்க. சரிங்க சார், அவ்வளோதாங்க. பாதிக்கப்பட்ட சமூகம் இருளர் கிடையாது, குறவர். அவங்களுக்கு உதவி செஞ்சது வன்னியர்கள். தெளிவாயிடுச்சா? நன்றி, வணக்கம்.